उपवीतिनमूर्ध्वपुण्ड्रवन्तम् त्रजगत्पुण्यफलम् त्रदण्डहस्तम् शरणागतसात्तवाहमीडे शिखया शेखरिणम् पतिम् यतीनाम् अस्मद्गुरुपरम्परायै नमः. இதுபரியந்தம் உபயலிங்காதிகரணம் அப்படிங்கிறது முடிஞ்சு கொடுத்து, அதுல ஹேயப்பிரத்தனைக கல்யாணிக தானத்தம் அப்படின்றது சாதிக்கப்பட்டது. அது அனக சுபகுணா அப்படின்ட்டு அதிகரண சாராவில் சாதிக்கிறார். அனக தோஷமற்ற சுபகுணம், மங்களகரமான குணங்களை உடையவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதிகரணத்தினுடைய அர்த்தம்னு சாதிக்கிறது. ஆக இந்த உபயலிங்காதிகரணத்துல இதை மாதிரி சாதிச்ச அதுல ஒரு விஷயம் சொல்லிட்டு வந்த சுவாமி சூத்திரகாரர், தேவாவ பிரம்மணோ ரூபே அப்படின்னு சொல்லிட்டு மூர்த்தமாகவும் அமூர்த்தமாகவும் இரண்டு ரூபங்கள் உள்ளன அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். இந்த ரெண்டு ரூபம் சொன்னமுன்னோ அந்த ரெண்டு ரூபம் என்னது? சூக்ஷமான பிரபஞ்சமும் ரூபமா இருக்கு, ஸ்தூலமான பிரபஞ்சமும் ரூபமா இருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டோம், எழுந்துட்டு போட்டோம். எப்படிப்பட்டது அது? அந்த ரூபமா இருக்கிறதுன்றதனுடைய அர்த்தம் என்ன? பிரம்மத்துக்கும் அச்சேதனமான பிரபஞ்சத்துக்கும் சம்பந்தம் சொல்லணும், சம்பந்தம் சொல்லணும். அந்த சம்பந்தமானது இந்த ரூபம் அப்படிங்கிற சப்தத்தினாலும் சொல்லப்படுகிறது. அது எப்படிப்பட்ட சம்பந்தம் இது? அதை பத்தி விசாரிக்கிறதுக்கோசரம் அகிகுண்டலாதிகரணம் அப்படின்னு வருது. உபய விபதேஷாத்து அகிகுண்டலவத் அப்படின்னு சூத்திரம். அதனால இந்த சூத்திரத்துல அகிகுண்டல சப்தம் இருக்கு, அந்த சப்தத்தை வச்சு அகிகுண்டலாதிகரணம் அப்படின்னு இருக்கு பேர். இதுல பிரம்மம் அது வந்து எப்படி இருக்குதுன்னாக்கா பகுவாவும் இருக்கு ஏகமாவும் இருக்கு அப்படின்ட்டு பொதுவா இருக்கு. சுவாமி பிரமானார் வேதார்த்த சங்கிரகத்துல ஒரு ஸ்லோகம் உதாகரிக்கிறார், ஏகத்வே சதி நானாத்வம் நானாத்வே சதி சைகதா அசிந்தியம் பிரம்மணோ ரூபம் கஸ்தத்வேதி துமர்ஹதி அப்படின்னு ஸ்லோகம். அது ஏகத்வேசத்தை நானாத்தம் ஒன்னா இருக்கும், ஆனால் பகுத்தம் வந்துடும், பலவாக ஆயிடும், பலவாக இருக்கும் ஆனால் ஒன்னா ஆயிடும். இப்படி இதனுடைய ரூபம் அச்சிந்தியமா இருக்கு, சிந்திக்க கூட முடியாது. அப்படிப்பட்ட ரூபத்தை உடைய எந்திரமானை யாராலும் அறிந்து கொள்ள முடியும் அப்படின்னு அந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம். இதை எந்திரமானார் உதாகரிக்கிற வேதார்த்த சங்கிரகத்துல. ஆக இந்த ஏகத்துவமோ பகுத்துவமோ ஸ்ருதியில சொல்லப்பட்டிருக்கு, ஏகமேவ அத்விதீயம் அந்த மாதிரி சேதன சேதனானாம் ஏகோ பகுனாம் அது மாதிரிலாம் பகு சேதனத்துக்கும் பகுத்தும் சொல்லிருக்கு. இந்த பிரபஞ்சத்தையும் பகுவா சொல்றது அது. இப்படிலாம் எத்தனையோ வாக்கியங்கள்லாம் இருக்கு, பரமாத்மா ஒருத்தன் சேதனங்கள் பல, அந்த மாதிரி இந்த பிரபஞ்சம் கூட பலவாக இருக்கிறது. சுவைத்தன லோகங்கள்லாம் பத்தி பாக்குற மொழியும் ஆகாஷாத் வாயு வாயோர் அக்னி அக்னேராபகான்னு இப்படி தெரியறது, இது மாதிரிலாம் இருக்கு. இதனால அச்சேதன பகுத்துவம் பிரம்மத்தினுடைய ஏகத்துவம் பகுத்துவம் எல்லாமே இருக்கு. இந்த ரெண்டுத்துக்கும் சம்பந்தம் சொல்லணும். அதனால பரமாத்மா அச்சேதனம் இது ரெண்டுத்துக்கும் எப்படி சம்பந்தம் சொல்றது அப்படின்னு சந்தேகம் வருது. அந்த சந்தேகத்தை தீர்க்கறதுக்கோசரம் இந்த அதிகரணம் வருது, அகிகுண்டல அதிகரணம். அவ என்ன சொல்றான் பூர்வ பக்ஷி, இதுல வந்து மூணு பட்சம் சொல்ல போற இந்த அதிகரணத்துல மூன்று பட்சங்கள். முதல் நாலு சூத்திரம், முதல் ரெண்டு சூத்திரத்தினால ரெண்டு பட்சங்கள் பூர்வ பட்சங்கள், மூணாவது சூத்திரத்தினால சித்தாந்த சூத்திரம், அத சித்தாந்த பட்சமானது சாதிக்கப்படும். அதுல முதல் மதம் எப்படி அப்படின்னாக்க
ஒரே வஸ்து ஒன்னாவும் இருக்கு பலவாவும் இருக்கு அப்படின்னு ஸ்ருதியில இருக்கு. அது ஏகமேவ அத்விதம் ஏகமேவ அத்விதீயம் அப்படின்னு பார்த்திருக்கோம். சதைவ சோமே இதம் அக்ர ஆசீத் ஏகமேவ அத்விதீயம். இதம் அப்படின்றதுனால இதோ பிரபஞ்சம் பலவாக இருக்கிற பிரபஞ்சம் ஏகமேவ ஆசீத் ஒன்றாக இருந்தது அப்படின்னு பார்த்திருக்கோம். அதனால ஏகமேவ ஆசீத்னு நம்ம பார்த்துட்டு முடியல. அந்த ஏகத்துவம் இருக்கு இதன்றதுனால பிரபஞ்சத்தை காமிச்சு வகுவாக இருக்கு பிரபஞ்சம். இப்படி ரெண்டும் இருக்கச்ச இப்போ பிரம்மத்துக்கு ரூபமா இருக்குன்னு சொன்னாக்க அது எப்படி ஒட்டி போகும்? ஏகத்துவத்தை முக்கிய அர்த்தமா ஒத்துக்கிறதா, பகுத்துவத்தை முக்கிய அர்த்தமா ஒத்துக்கிறதா, ஒண்ணு இருக்கிறது அப்படின்றத முக்கியமா அல்லது பலவாக இருக்கு அப்படின்றத முக்கியமா அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும். இதுல பாம்பு திருஷ்டாந்தம் காமிக்கிற சூத்திரக்காரர். நம்ம பாம்புன்னு எப்படி பார்த்திருக்கோம், நீளமா இருக்கும் நீண்டு இருக்கும். அந்த நீளம்ன்றது 4 அடி 5 அடி ஏதோ ஒண்ணு இருக்கும். ஆனால் சில சமயத்துல அது என்ன பண்ணணும்னாக்க இப்படி சுற்றின்னு படுத்துட்டு இருக்கும். ஒரே பாம்பு அது எப்படி இருக்கணும்னாக்க சுருட்டினும் படுத்துட்டு இருக்குது நீளமாகவும் படுத்துட்டு இருக்கு. எங்கேயாவது போகணும் அப்படின்னாக்க அது நீளமா வச்சுன்னு போறது நீளமா போறது போயிட்டு இருக்கு. அதே ஏதாவது ஒரு இடத்துல தங்கணும்னு வச்சுக்கோங்க அது பாட்டு சுருட்டின்னு படுத்துட்டு இருக்கு. இப்போ ஒரே பாம்பு தான் நீண்டும் இருக்கு சுருட்டின்றும் இருக்கு. அந்த மாதிரி ஒரே பிரம்மந்தான் அது வந்து ஒரு சமயம் அச்சேதனமா இருக்குது ஒரு சமயம் சேதனமா இருக்குது. பிரம்மமே ஒரு சமயம் ஒரு நிலையில அச்சேதனம் இன்னொரு சமயம் பிரம்மமா இருக்கு. அதனால பரிணாமம் தான் பிரம்மமே அச்சேதனமா மாறிடுறது அப்படின்னு அவ சொல்ற. பிரம்மமே அச்சேதனமா மாறிடுறது இது தேசிகன் வந்து பேதா பேதவாதிகள் எல்லாம் கண்டனம்னு சாதிக்கிறார். அதெல்லாம் இருக்கட்டும். பொதுவாக ஒரே பிரம்மம் பலவாகவும் இருக்கு ஒன்னாவும் இருக்கு ஏகமாவும் இருக்கு. பலவா இருக்கிறதுன்றது அச்சேதனம், ஏகமா இருக்கிறதுன்றது சேதனம், பரமச்சேதனம் பகவான் தான். அதனால இங்க வந்து பாம்பனுடைய திருஷ்டாந்தத்தை உதாரணத்தை காமிச்சு ஒரு நிலையில பிரம்மமே பிரம்மமா இருக்கு இன்னொரு நிலையில அச்சேதனமான பிரபஞ்சமா மாறிடுறது அப்படின்னுட்டு ஒரு பட்சம் முதல் பட்சம். அந்த பட்சத்தை ரெண்டாவது பட்சம் ஒத்துக்கல. ஏன் ஒத்துக்கலைன்னாக்க பிரம்மமே அச்சேதனமா மாறுறதுன்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன் ஞானஸ்வரூபமான பிரம்மம் அச்சேதனமா மாறுறது அப்படின்னு சொன்னா அது விரோதமா இருக்குது. ஏன்னா அச்சேதனத்துக்கு ஜடத்துவம் தானே, ஜடமா போயிடுறது. ஜடமா போயிட்டாக்க அச்சேதன தர்மங்கள்லாம் அதுக்கு வந்துடும். அதனால அந்த இது பட்சத்தை ஒத்துக்க கூடாது. ஆகையினால வேற மாதிரி சொல்லணும். ஒரு வழக்கு இருக்கு அந்த வழக்குக்கு பிரகாசம் இருக்குது வெளிச்சம் ஜொலிக்கிறது. வழக்கு எப்படி ஜொலிச்சது? அதனுடைய கிரணங்கள்னால அது ஜொலிக்கிறது. கிரணங்கள்னாலதான் இந்த வழக்கானது ஜொலிக்கிறது. இப்போ கிரணம் வேறதான் அந்த வழக்கும் வேறதான் பரஸ்பரம் ரெண்டு பின்னம். ஆனால் பிரகாசவத்வம் அப்படின்னு இருக்கு பாருங்க ஒளிர்றது இருக்குதே வெளிச்சம் இருக்கிறதுன்றது அது வழக்குக்கும் உண்டு அத மாதிரி அதனுடைய கதிர்களுக்கும் கிரணங்களுக்கும் உண்டு. அந்த கிரணங்கள் இல்லைன்னு சொல்ல முடியாது. கிரணங்கள் இருக்கவே தான் எங்கேயோ இருக்கிற சூரியனுடைய கிரணங்கள் நம்ம மேல பட்டு பிரதிபலிக்கிறது. அதனால கிரணங்கள் இருக்கு. கிரணம் வேற அந்த சூரியன் வேற. அப்படி இருந்தா கூட ரெண்டும் ஒன்னுன்ற மாதிரி பார்க்கணும். ஏன் அப்படின்னாக்கா அந்த பிரகாசம்ன்றது பாருங்க வெளிச்சம்ன்றது அது ரெண்டுத்துக்கும் சமானமான ஜாதி.
ரெண்டும் ஒரே ஜாத்தியில இருக்கு, ஒன்னா இருக்கு. அதனால ரெண்டும் ஒன்னா இருக்கிறதுனால அதை கொண்டு பரஸ்பரம் பின்னமா இருந்தா கூட ஏக ஜாதி இருக்கும், ஒரே ஜாதி, ஒரே ஜாதின்றதுனால அதை ஒத்துக்கிறோம். பிரகாசமும் பிரகாசத்தை உடைய விளக்கு அதுவும் ரெண்டும் ஒண்ணுதான் அப்படின்னு நாம சொல்றோம். சுரூபத்தாக வேற வேறதான், ஆனா அந்த பிரகாசத்தை வச்சுட்டு ஒரே ஜாதியா இருக்கிறதுனால ரெண்டும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லுவோம். அத மாதிரி இங்கேயும் பிரம்மம் இருக்கு, அச்சேதனம் இருக்குது, ரெண்டும் வேற வேறதான், அச்சேதனம் வேற பிரம்மம் வேறதான். அப்படி இருந்தா கூட அந்த பிரம்மத்துவம் அப்படின்ற ஜாதி, ஏன்னா ஸ்ருதி வந்து அத மாதிரி சொல்லிட்டு கொடுத்து இதுதான் பிரம்மம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரபஞ்சத்தையே பிரம்மமா சொல்லிட்டு போயிடுச்சு. அதனால இந்த பிரம்மத்துன்ற ஒரு ஜாதி ரெண்டுத்திலையும் சமானமா இருக்கு, ஆகையால ரெண்டும் ஒண்ணுதான். அந்த மாதிரி கிரமத்துல இங்க பார்க்கணும் அப்படின்னுட்டு ரெண்டாவது பட்சம் இத மாதிரி சொன்னாக்க விரோதம் வருது, விரோதம் வருது. அது ஏன் விரோதம் வருது அப்படின்னாக்க, இந்த மாதிரி ஒரு பக்க முதல்ந்து அவனே சொல்லிட்டான், ரெண்டாவது பட்சக்காரன் முதல் பட்சக்காரன கண்டிச்சுட்டான், இந்த மாதிரி சொன்னாக்கா தோஷம் வரும் அப்படின்னு அவன் சொல்லிட்டான். என்னன்னாக்க பிரம்மத்துக்கே அசேதன தர்மங்கள்லாம் வந்துருமே, அதனால அதை எப்படி அங்கீகரிக்க முடியும் அப்படின்னுட்டு ஏற்கனவே கேட்டுட்டான். அதனால இது வந்து முதல் பட்சம் சரி வராது, சரி ரெண்டாவது பட்சம் ஒத்துக்கலாமேன்னா அதுவும் முடியாதுதான். ஏன் அப்படின்னாக்கா நீ என்ன சொன்னாலும் சரி, அது உதாரணம் அழகா இருக்கு. ஒரு தீபமும் தீபத்தினுடைய பிரகாசமும் வெளிச்சம் இது ரெண்டும் வேற வேறையா இருந்தா கூட ஒரே தர்மத்தை உடையது, பிரகாசங்கிற ஜாதிய உடையது, ஒரே ஜாதி. அதனால அப்படின்னு சொன்ன உதாரணம் என்ன இருக்கு, ஆனால் உபமேயம் இருக்குதே அது பிரம்மம். அந்த பிரம்மத்தை போய் நீ வந்து அச்சேதனமா அச்சேதனத்துக்கும் பிரம்மத்துவம் உண்டு நீ சொல்லிட்ட, அஸ்வரூபத்துக்கே நீ சொல்லிட்ட. அப்படி சொன்னா முதல் பட்சம் மாதிரிதான் இதுவும் ஆயிடும், அந்த பிரம்மத்துக்கே அசேதன தர்மங்கள்லாம் வந்துடும் அப்படின்னு. ஏன்னா பிரம்மந்தான் ஒரு நல்ல அசேதனம், ஒரு ஸ்திதியில பிரம்மந்தான் அசேதனம் முதல்ல சொன்னான். இப்ப அத மாதிரி இங்கேயும் பிரம்மமே பிரகாசம், பிரம்மமும் பிரகாசமா இருக்கு, அசேதனமும் பிரகாசமா இருக்குன்னு சொன்னானாக்கா பரவாயில்ல, அந்த மாதிரி நீ சொல்லலையே. அது பிரம்மம் அப்படின்றது இந்த பிரம்மத்துவம்னு ஒரு ஜாதி இருக்கோ இல்லையோ, அது அச்சேதனத்துக்கும் இருக்கு சேதனத்துக்கும் இருக்குன்னு இவன் சொல்லிட்டான் ரெண்டாவது பட்சக்காரன். அந்த மாதிரி சொன்னாக்க குதிரை அப்படின்னு சொன்னோம், அத மாதிரி மாடு அப்படின்னு சொல்றோம், மாடுன்னு சொல்றோம் குதிரைன்னு சொல்றோம். குதிரைன்னு சொன்னாக்க அஸ்வத்வம், மாடுன்னு சொன்னாக்க கோத்வம் அப்படின்னு இது சொல்றது. இது நீங்க அத மாதிரி சொன்னா இப்ப என்ன ஆகும், அச்சேதனத்துல அச்சேதனத்துவம் இருக்கு, பிரம்மத்துல பிரம்மத்துவம் இருக்கு, ஆனால் அச்சேதனத்தையும் சேதனத்தையும் சேதனமான பிரம்மத்தையும் பிரம்மத்துவம் ஒரு ஜாதியில நீ சேர்த்து விட்டேன்னு சொன்னாக்க அப்ப என்ன ஆகும், பிரம்மமே அச்சேதனமா அங்கீகரிச்சுதான் ஆயிடும். அப்போ ஸ்ருதிகள் ஸ்மிருதிகள்லாம் பிரம்மத்தையும் இந்த பிரபஞ்சத்தையும் வேறுபட்டுதான் காமிக்கிறது, நமக்கு வேறுபட்டு காமிக்கிறதுனால அதுக்கு முரண்பட்டு போயிடுறது, விரோதமாயிடுறது. இப்படி விரோதமா இருந்ததுனால யாரும் ஒத்துக்க மாட்டாளே, அங்கீகரிக்கவே மாட்டா. ஆகையினால இந்த ரெண்டு பட்சமும் தவறானது, ரெண்டு பட்சமும் தவறானதுதான் அது. சரி அப்படின்னா என்ன சொல்றது அப்படின்னாக்க விசேஷண விசேஷ பாவத்தை வச்சுக்கோ. ஏற்கனவே ரெண்டாவது அத்தியாயத்துல மூணாவது பாதத்துல ஏழாவது அதிகரணம் அம்சாதிகரணம், அந்த அம்சாதிகரணத்துல ஜீவன்
பரமாத்மனுக்கு பரமாத்மாவுக்கு அம்சமா இருக்கான். அம்சோ நானா விபதேசாத் அந்யதாச்சாபி தாசகிதவாதித்தம் அதீயத ஏகேன்னு சொல்லி அங்க ஜீவன் பரமாத்மாவுக்கு அம்சம் விசேஷணம் அப்படின்னு சொல்றோம். அதுலயும் விசேஷமாகவே இருக்கக்கூடியது எதுவோ அது அம்சம், அது ஜீவன். அத மாதிரி இங்க அச்சேதனமான பிரபஞ்சமும் இந்த பிரம்மத்துக்கு விசேஷணமாகவே இருக்கும். ஒரு பக்கம் சேதனமான ஜீவன் விசேஷணம் அம்சம், இன்னொரு பக்கம் அச்சேதனமான இந்த ஜகத்து அது அம்சம் விசேஷணம். இப்படி இந்த ரெண்டு விசேஷணங்களோட சேர்ந்து இருக்கக்கூடியது பிரம்மம். ரெண்டு விசேஷத்துக்கும் சேர்ந்து இருக்கிறதுனால நாம் என்ன சொல்லணும், சூக்ம சதையத் விசிஷ்டம் பிரம்ம காரணம், ஸ்தூல சதையத் விசிஷ்டம் பிரம்ம காரியம். இத பிரகிருத்தி அதிகரணத்துல சூத்திரகாரர் சாதிக்கிறார். அத மாதிரி இரண்டாவது அத்தியாயம் முதல் பாதத்துல ஆரம்பநாதிகரணம், அந்த ஆரம்பநாதிகரணத்துல இந்த விஷயத்தை சாதிக்கிறார். ஆகையினால இப்படி எல்லாம் சொல்றதுனால இங்க வந்து பரமாத்மா விசேஷமாக அம்சியாக எழுந்துள்ள இருக்கான். அதே அச்சேதனமான இந்த பிரபஞ்சமும் விசேஷணமாக அம்சமாக இருக்கு. இதுதான் பரம சித்தாந்தம். நீங்க மீது ரெண்டு பட்சமும் பரமாத்மாவுக்கே அச்சேதன தர்மங்கள்லாம் வந்துடும்னு முடிஞ்சிடும். அத சொன்னாக்க ஸ்ருதி விரோதம், ஸ்மிருதி விரோதம், யுக்தி விரோதம் இவைகள்லாம் வந்துடும். அந்த மாதிரி வர்றத எந்த பிராமணிகாலும் அங்கீகரிக்க மாட்டார். ஆகையினால அது கிடையாது அப்படிங்கிறது இந்த அதிகரணத்தினுடைய சாரம். இப்போ முதல் சூத்திரத்தை சேவிக்கலாம். உபயம் வியபதேசாத்து அகிகுண்டளவத்து. இந்த மாதிரி பிரம்மத்துக்கு இந்த அச்சேதனமானது ரூபமா இருக்கு அப்படின்னாக்கா அந்த ரூபம் எப்படிப்பட்டது, அச்சேதனமாகவே மாறி விடுறதா பிரம்மம், அல்லது பிரகாச ஏக ஜாத்திய திரவியமா, அல்லது அம்சாதிகரணத்துல சொன்ன மாதிரி விசேட விசேஷ பாவமா, அப்படின்னு மூணு விதமாக இங்க சந்தேகங்கள். அதுல முதல்ல வந்து பொறுபக்ஷம் என்ன சொல்றான், உபயம் விபதேசா, ரெண்டு வெபதேசமும் இருக்கு உபதேசமும் இருக்குது. காரணம் ரெண்டு விதமும் இருக்கு, ஸ்ருதிகள்ல அது மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. பிரம்மே வேதகம் சர்வம், ஆத்மே வேதகம் சர்வம் அப்படின்னு சொல்றது. அந்த மாதிரி ஹந்த ஹம் இமாஸ்தி ஸ்ரோ தேவதாக அனேன ஜீவேன ஆத்தனா நாம ரூபே வியாகரவாணி, அது மாதிரி வாக்கியம் இருக்கு. இதோ பாக்குறமே பிரபஞ்சம் இதெல்லாம் பிரம்மந்தான், இந்த சர்வம் என்னென்னத்தெல்லாம் பாக்குறமோ அது அத்தனையும் ஆத்மாதான் அப்படின்னு வாக்கியம் இருக்கு. அந்த மாதிரி மூணு தேவதைகள் பிரிச்சு, பிருத்திவி ஜலம் தேஜஸ், அதை பிரிச்சு இதுல அந்தரியாமியா நான் இருக்கேன், அனுப்பிரவேசம் பண்றேன், மூணுத்துக்கும் பஞ்சீகரணம் பண்றேன், திருவஸ்கரணம் பண்றேன், பிரபஞ்சத்தெல்லாம் சிருஷ்டிக்கிறேன் அப்படின்னு வாக்கியம் இருக்கு. இப்படி ரெண்டு ஸ்ருதிகளும் இருக்கு, ரெண்டு ஸ்ருதிகளும் ஸ்ருதிகளும் விரோதம் இல்லாம நயனம் பண்ணணும், அர்த்தம் சொல்லணும். அதனால அகி, அகின்னா பாம்பு, அதுக்கு குண்டல பாவமும் வருது ருஜு பாவமும் வருது. குண்டல பாவம்னாக்க சுருட்டின்றோம், சுருண்டு பிரச்சனை இருக்கும், இது குண்டல பாவம்னு சொல்லுவா. ருஜு பாவம்னாக்க நீண்டு இருக்கும், நீளமா பிரச்சனை இருக்கும், அத வந்து ருஜுபாவம்னு சொல்றார். ஒரே பாம்புக்கு ரெண்டு விதங்கள் எப்படி இருக்கோ அந்த மாதிரி இங்க இருக்கட்டும் அப்படின்னுட்டு முதல் பூர்வபக்ஷம். இப்போ வேதாந்த தீபத்துல அந்த ஸ்ரீ சூக்திய இவ சேவிக்கலாம். இப்போ சேவிச்சா சுலபமா புரியும். வருங்க உபயம் விபதேசாத்து அகிகுண்டளவது ேவாவ பிரம்மணோ ரூபே இத்தியாதினா
உபதிஷ்டம் அசித்வத்துனோ பிரம்ம ரூபத்துவம். பிரம்மத்துக்கு ரெண்டு ரூபங்கள், மூர்த்தம் சே மூர்த்தம் செய்வ அமூர்த்தம் சே அப்படின்னு இருக்கு. மூர்த்தம்ன்றது ஸ்தூலமானது, அமூர்த்தம்னா சூக்ஷமானது அப்படின்னுட்டு பிரம்மத்துக்கு ரூபமாக அசித் வஸ்து அச்சேதன வஸ்து அது சொல்றக்கு. இந்த பிரம்ம ரூபமா இருக்கிறதுன்னு ஒண்ணு இருக்குதே, அது கிம் பிரம்மஸ்வரூபஸ்யைவ அசித்ரூபேன பரிணாமாத் பவதி. பிரம்மஸ்வரூபமே அச்சேதனமாக பரிணமிச்சுடுறது, மாறிடுறது, அப்படி வரும்னு அர்த்தமா? உத பரஸ்மின் பிரம்மணி அசித் வஸ்துனி ஏகஜாதி யோகா. பிரம்மத்திலையும் இந்த அச்சேதன வஸ்துவிலையும் ஒரே ஒரு ஜாதி. என்ன ஜாதி? பிரம்மத்துவம். ஏன்னா ஆத்மைவ இதகம் சர்வம், பிரம்மைவ இதகம் சர்வம் அப்படின்னு சொன்னதுனால இந்த பிரம்மத்துவன்ற ஒரு ஜாதி. ஜாத்தின்னா ஒரு ஆகாரம். அந்த ஜாதியானது ஒரே ரெண்டுத்துக்கும் ஒன்னா இருக்கு. அதனால ரெண்டு ஒன்னா சேர்ந்துருதுனால ஏகஜாதி யோகாத்து பிரம்மம் தான் இது, வேற வேறதான், ஆனா ஜாதி ஒன்னா இருக்கு. அதனால இதோ அந்த பசுமாடு இந்த பசுமாடு ரெண்டும் கோத்வம் அப்படின்றது ரெண்டுத்துக்கும் ஒரே ஜாதி. வேற வேறையா இருந்தா கூட ஜாதி ரெண்டும் ஒரே ஜாதின்றதுனால ரெண்டும் ஒண்ணும் சொல்லிட்டு போறோம்ஜோ அந்த மாதிரி. அப்படியா? அல்லது அத ஜீவவது பிரம்ம சரீரத்தையா பிரம்ம விசேஷணத்துவேனேதி சம்சயா. ஜீவன மாதிரியே ஜீவன் வந்து பிரம்மத்துக்கு சரீரமா இருக்கான்னு ஏற்கனவே சொல்லிட்டோம் அம்சாதிகரணத்துல. பிரம்ம சரீரத்தையா பிரம்ம விசேஷணத்துவேனேதி, பிரம்மத்துக்கு விசேஷணமா இந்த அச்சேதனம் இருக்குது. எப்படி ஜீவன் பிரம்மத்துக்கு விசேஷணமாக இருப்பானோ அந்த மாதிரி இந்த அச்சேதனமும் விசேஷணமாக இருக்கும். இப்படியா அப்படின்னு மூணு விதமான சந்தேகங்கள். அதுல முதல் பூர்வபக்ஷி பின்னத்துவ அபின்னத்துவ ரூப உபயவியபதேச உபபத்தையே. பின்னத்துவம் வேறுபட்டு இருக்கிறது, அபின்னத்துவம் வேறுபடாம இருக்கிறது, ஒன்னா இருக்கிறது, ரெண்டுமே இங்க சொல்லப்பட்டிருக்கு. ஆத்மைவ இதகம் சர்வம் பிரம்மைவ இதகம் சர்வம் சொன்னாக்கா அப்போ ஐக்கியம் தான் சொல்லப்பட்டிருக்கு. அதே வேற ஸ்ருதிகள் எல்லாம் பார்த்தோம்னாக்கா சிருஷ்டிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்ற சமயத்துல பிரம்மத்துக்கிட்ட இருந்து இவைகள்லாம் உற்பத்தி ஆகுதுன்னு சொன்னாக்கா பிரம்ம வேற இது வேறன்னு தோன்றது. அதனால பின்னத்துவம் இருக்கு, அபின்னத்துவம் இருக்கு. ரூப உபயம் வியபதேச உபபத்தையே, ரெண்டு உபதேசங்களும் பொருந்தி இருக்கணும். உபபத்தியே பொருந்தி இருக்கிறதுக்கோசரம் பிரம்மைவ அசித் ரூபேன பரிணமத்தே, பிரம்மமே அசித்தாக பரிணமிக்கிறது. இது பிரதம பக்ஷ, இது முதல் பட்சம். அப்போ என்ன தோஷம் வரும் அப்படின்றது ரெண்டாவது பட்சத்தை சொல்ற. ததாது சதி, சரி பிரம்மமே இத மாதிரி பரிணமிக்கிறது அச்சேதனமாக அப்படின்னு சொல்லிட்டாக்க பிரம்மண நிர்தோஷத்வாதிகம் பாத்தியேத. பிரம்மத்துக்கு நிர்தோஷத்துவம் தோஷமற்ற தன்மை அதெல்லாம் ஸ்ருதியில ஓதப்பட்டிருக்கு. அது பாத்தியத, அது பாதிக்கப்படும். அதனால இதை ஏகஜாதி யோகேன, ஏகஜாதி யோகம்தான், அது வேற இது வேறதான், ஆனா ஒரே ஜாதி இருக்கு. அது அடுத்த சூத்திரத்தை சொல்ல போற. அதனால யோகேனே இது த்விதீய பக்ஷ, ரெண்டாவது பக்ஷம். அப்போ வந்து பாஷ்யகாரர் சாதிக்கிற சூத்திரக்காரர் ஏவம் சதி, இவ்வாறு ரெண்டு பக்ஷம் நீங்க சொன்னாக்கா ஆத்மே வேதகம் சர்வம் பிரம்மே வேதகம் சர்வம் இது பிரம்மஸ்வரூபசீவ சர்வசப்த வாச்சியத்துவ உபதேச பாதஸ்யா. அப்ப என்ன ஆகும்னாக்கா பிரம்மஸ்வரூபம் இருக்க அதுதான் அனைத்து சப்தங்களாலும் சொல்லப்படுகின்றன அப்படிங்கிறது விரோதமா போயிடும். ஏன்னாக்கா இது வேற அது வேற தானே நீ சொன்ன, நீ இது வேற அது வேறதான், ஆனால் இது ரெண்டுத்துக்கும் ஜாதி ஒன்னா இருக்குது, அதனால வந்து
பிரம்மைரேதகம் சர்வம்னு இருக்குது, அதுதான் ரூபம் அப்படின்னு நீ சொல்லிட்ட. அப்ப என்ன ஆயிடும், சர்வசப்த வாச்சியத்துவம் பாதிக்கப்படும். ஏன்னா இது வேற அது வேறன்னு சொல்லிவிட்டாக்கா, பசுமாடு வேற எரும மாடு வேற, அப்போ பசுமாடு சப்தத்தினால கோசப்தத்தினால மயிட சப்தம் சொல்லப்படாது, மயிட சப்தத்தினால கோசப்தார்த்தம் சொல்லப்படாது, கூடாது வராது, அது மாதிரி ஆயிடுமே. அதனால சர்வசப்த வாச்சியத்துவ வியபதேச பாதக, அது மாதிரி சொல்லப்படுகிறதுனுடைய பாதம் வந்துடும். அது மாதிரி அதுக்கு சொல்ற நகி ஏகைவ கோ வியக்தி, ஒரு பசுமாடு இருக்குது, அந்த பசுமாடு வந்து ஒருத்தன் கேட்டான் பசுமாடு எப்படி இருக்குன்னா கண்டோ கௌஹு அப்படின்னா, கண்டோ கௌஹுன்னு என்ன அர்த்தம், பாதி உடைஞ்ச கொம்பை உடையது அப்படின்னு அர்த்தம். கூடவே முண்டோ கௌஹு அப்படின்னு சொன்னோம், முண்டோ கௌஹுன்னாக்க கொம்பே இல்லாதது, இந்த பசுமாடு கொம்பே இல்லாதது அப்படின்னு சொன்னோம். கூடவே பூர்ண சிருங்கோ கௌஹு அப்படின்னு சொன்னோம், பூர்ணமான கொம்பு இருக்குது, ஒரே பசுமாட்டுல கொம்பு உடஞ்சிருக்கு, கொம்பே இல்லை, பூர்ணமான கொம்பு இருக்கு அப்படின்றது எப்படி அன்வயிக்கும், ஒரே சமயத்தில் அன்வயிக்காதே. கௌ பூர்ண சங்கோ கௌஹு இத்தியாதி சர்வ கௌவியத்தி வாசக சப்தைஹி அபிதீயதே, இந்த மாதிரி மூணும் ஒரே இதனால சொல்ல முடியுமா, பூர்ணசங்கோகோ இத்தியாதி சர்வகோவியக்தி வாச்சுக்க சப்தேகி அபிதீயத்தை நைவ அபிதீயத்தை, அத மாதிரி சொல்லப்பட முடியாது. ஏன்னா பரஸ்பரம் முரண்பட்டு இருக்கு, உறைஞ்சிருக்கிற கொம்பு உடையது பூர்ண சங்கமா இருக்க முடியாது, இந்த மாதிரி பூர்ண சங்கமா இருக்கிறது கொம்பே இல்லாம இருக்க முடியாது, இத மாதிரி உங்களால சொல்லவே முடியாது சப்தேகி அபிதீயத்தை. அதக அதனால ஜீவசிய இவ ஜீவனை மாதிரியே பிரம்ம சரீரத்தையா, பிரம்மத்துக்கு சரீரமா இருக்கிறது ஜீவன், அதனால பிரம்ம விசேரணத்துவேன பிரம்ம விசேஷனமா இருக்குதுன்னு ஏற்கனவே சாதிச்சிருக்கும். அதே மாதிரி அசித் வஸ்து நோபி, அசேதன வஸ்துவுக்கு கூட பிரம்மத்துக்கு சரீரமா இருக்கிற தன்மைன்னு இருக்கு, அதனால பிரம்மத்துக்கு விசேஷனமா இருக்குன்னு அர்த்தம். ஆகவே பிரம்மாம்சத்தம் இது ராத்தாந்த, பிரம்மத்தினுடைய அம்சமாக இது இருக்குது அச்சேதனம் அப்படின்றது சித்தாந்தம். இது பூர்வபக்ஷ சூத்திரமா இருந்தா கூட இந்த முதல் சூத்திரத்திலேயே பூர்வபக்ஷம் சித்தாந்தம் எல்லாத்தையும் சாதிச்சிருவார் பாஷ்யகாரர், அதனால அதை சாதிக்கிறார். இப்போ சூத்திரார்த்தம் சொல்ற, சூத்திரார்த்து துஷப்த அவதாரணே உபயவியபதேசா து அப்படின்றது, இதுல பூர்வ இங்க வந்து பூர்வபக்ஷம் எதுவும் வரல, இதுவே பூர்வபட்ச சூத்திரம் தானே, அதனால தூ அப்படின்றதுனால உறுதிப்பட சொல்றது. ரெண்டு வியபதேசம் இருக்கு, ரெண்டு வியபதேசம் என்னது அப்படின்னாக்க ஏகத்துவம் பகுத்துவம், இந்த ரெண்டு வியபதேசத்துக்கும் உபபத்தி சொல்லணும், பொருத்தமா இருக்கிறத சொல்லணும். அதனால அகிகுண்டளவது அஹேஹே குண்டல பாவாதிபத், ஒரு பாம்பு சுருண்டு படுத்துக்கிறதுக்கும் அது மாதிரி நீண்டு படுத்துக்கிறதுக்கும் ஒரே பாம்புக்கே அது வருமை அந்த நிலைகள், அந்த மாதிரி பிரம்மமானது பிரம்மஸ்வரூபீவ அஜித்ரூபேன அவஸ்தானம், அஜேதன ரூபமாக பிரம்மமே இருக்குது அப்படின்னு அர்த்தம். குதக ஏன்னா உபய வியபதேசா நாணாத்வ ஏகத்வ உபய வியபதேசா, நாணாத்வம் பலவாக இருத்தல், ஏகத்துவம் ஒன்னா இருக்கிறது, இந்த ரெண்டுமே சுதியில சொல்லப்பட்டிருக்குது, இப்படி ரெண்டும் சுதியில சொல்லப்பட்டிருக்கிறதுனால இதுதான் சரி அப்படின்னு முதல் பட்சம். இரண்டாவது பட்சம் பிரகாசாசிரயவத்வா தேஜஸ்வாத், பிரகாச ஆசிரயவத்வா, இந்த வா அப்படின்ற கொஞ்சம் அதுல வான்றது இப்ப இதுக்கு முன்னாடி சொன்னேன் அகிகுண்டல பாவம்னு சொன்னாலும் இல்லையோ அந்த பூர்வபக்ஷத்தை அடிக்கிறது, ரெண்டாவது பூர்வபக்ஷம் முதல் பூர்வபக்ஷைய தள்ளுறோம் வான்றதுனால வாசப்த அனந்தரோக்தம் யாவத்தியர்த்தம், முன்னாடி சொன்ன அவளுடைய பட்சத்தை தள்ளுறது நிராகரிக்கிறது.
யதா பிரகாச ததா தது ஆசிரயோ. ஒரு ஒளி இருக்கு, வெளிச்சம், அதுவும் அதற்கு அதுக்கு ஆசிரியம் எது? தீபம், சூரியன், சந்திரன் அப்படின்னு சொல்றோம். அதுக்கும் ஒளி, கிரணம் என்ன, கிரண் வெளிச்சம் என்ன, வெளிச்சத்தை உடைய ஒரு வஸ்து என்ன, இந்த ரெண்டுத்துக்கும் பேதம் இருக்கு. பேதம் இருந்தா கூட தேஜஸ்வேன ஏகஜாதி யோகாது அபின்னத்துவம் பின்னத்துவம். தேஜஸ்வன்றது ரெண்டுத்துக்கு இருக்கு, வெளிச்சத்துக்கும் இருக்கு, அதை உடைய அந்த விளக்குக்கும் இருக்கு. அதுல தேஜஸ்வன்றது ஒரே ஜாதி தான், ஆனால் அது ரெண்டு வேறதான், விளக்கு வேற, இந்த வெளிச்சம் வேறதான். அப்படி இருந்தா கூட தேஜஸ்வன்றது ரெண்டுத்துக்கும் ஒன்னா இருக்கு, அதனால பின்னத்துவம் இருக்கு, அபின்னத்துவம் இருக்கு. அந்த மாதிரி ஏமம் அசித் பிரம்மனோரப்பி, அச்சேதனம் வேறதான், பிரம்ம வேறதான், ஆனால் ரெண்டுத்துக்கும் ஒரே இது என்னது, பிரம்மத்துவம்னு ஒண்ணு இருக்குது. அது ஸ்ருதி சொல்லெடுத்து ஆத்மேவ இறகம் தர்மம், பிரம்மையவே இறகம் தர்மம் அப்படின்னு சொல்லெடுத்து, அதுக்கோசரம் இத மாதிரி சொல்லிட்டு போகணும். அந்த ஒரே ஜாதியை கொண்டு நிர்வாகம் பண்ணணும், அப்படி பண்ணிட்டோம்னா சரியா போயிடுறது. ஏன் அத மாதிரி சொல்லணும்னாக்க, பிரம்மமே அசேதனமா மாறிடுது நீ முதல் பட்சம் சொன்ன. அப்படி சொன்னாக்க பரிணாமவாதம், பரமாத்மாவனுடைய சுரூப விகாரம் வந்துடும். சுரூப விகாரம் வந்ததுன்னா அது பெரிய தோஷம், அதனால சுரூப விகாரத்தை அங்கீகரிக்க கூடாது. அதனால ஏவம் அது இந்த மாதிரி ஏகஜாத்திய திரவியங்களுக்குள்ள விசேரண சேஷி பாவம் இருக்குது, தேஜஸ் அந்த மாதிரி, அந்த தேஜஸ்ன்னு ஒரு ஜாதி இருக்கு, வெளிச்சத்துக்கும் தீபத்துக்கும், அதை கொண்டு அர்த்தம் பண்ணணும். அத மாதிரி இங்கேயும் அப்படின்னு ரெண்டாவது பட்சம் சொன்னோம். இப்ப மூணாவது பட்சம் சூத்திரகாரருடைய திருவுள்ளம், பூர்வவத்வா. இந்த வா இங்கேயும் இருக்கு, இந்த வா சப்தத்தினால பக்ஷத்வய வியாபத்தி, முதல்ல சொன்ன ரெண்டு பட்சங்களும் தள்ளப்படுகின்றன. ஏன்னா பூர்வவத்வா, பூர்வவத் யதா பூர்வத்ர அம்சோணான உபதேசா அன்னிதா அன்னிதா சாப்பின்னு சொன்னமே அங்க, அது மாதிரி பிரகாசாதிபத்த நைவம் பரகன் அங்க இருக்கு. அதை கொண்டு பார்த்தோம்னாக்க இது உபய வியபதேச உபபத்தையே, ரெண்டு சூத்திரங்கள் இருக்கு. ஜீவனாமன் பரமாத்மாவுக்கு அம்சம்தான், ஏன் அப்படின்னா நானாத்துவ உபதேசமும் இருக்கு, அந்த மாதிரி ஏகத்துவ உபதேசம் தத்துவமசி இத்தியாதிகள் வாக்கியமும் இருக்கு, நானாத்துவமும் அங்க இருக்கு. நித்தியோ நித்தியானாம் சேதன சேதனானாம் ஏகோ பகுனாம் அப்படின்னா ஸ்ருதிகள் தான் அரிச்சிருக்காங்க. அது அந்த ஸ்ருதிக்கு உபபத்தி சொல்லணும், பொருத்தம் சொல்லணும். பிரகாஷாதிபத்து அப்படின்னுட்டு ஒரு வெளிச்சமும் தீபமும் எப்படி இருக்கு, அந்த மாதிரி ஒரு ஜாதியும் வியக்தியும் எப்படி இருக்கு, அதையெல்லாம் வச்சு சொல்லணும். அதனால இது உபய வியபதேச உபபத்தையே, இந்த ரெண்டு வியபதேசங்களும் சொல்லப்பட்டு ஸ்ருதியில சொல்லப்பட்டிருக்குது, அது பொருந்தி இருக்கணும். அதுக்கோசரம் பிரம்மணா நிர்தோஷத்துவ சித்தையேச்ச, பிரம்மத்துக்கு தோஷம் இல்லை அப்படின்னு சொல்லணும். அதுக்கோசரமோ பிரகாஷ ஜாதி குண ஷரீரவத்து, அதாவது பிரகாசம் இருக்கு, பிரகாசமானது சூரியன் இருக்கு, சூரியனுடைய கிரணம், அந்த கிரணமானது பிரிக்கவே முடியாது, சூரியனை விட்டு கிரணத்தை பிரிக்கவே முடியாது. அதே மாதிரி ஜாதி, ஒரு வியக்தி இருக்கு, வியக்தி தனிப்பட்டவ ஒரு ஒரு பசுமாட்டை பார்க்கிறோம், அந்த பசுமாட்டுல கோத்வங்கிற ஒரு ஜாதி இருக்கு. இப்ப அந்த ஜாதியையும் வியக்தியையும் பிரிக்கவே முடியாது, அது எப்பொழுதும் சேர்ந்துதான் இருக்கும். அந்த மாதிரி குணம், குணம்னாக்க இது இந்த புஸ்தகம் எப்படி இருக்கு, இது நீல வர்ணத்துல இருக்கு, சோப்பு வர்ணத்துல இருக்குன்னு சொல்றோம். இவ இந்த குணக்கே நீளமா இருக்குது, சோப்பா இருக்குன்றது, அதை பிரிக்க முடியுமா? அந்த மாதிரி இவன் எப்படிப்பட்டவன், இவன் நல்லவன், அந்த நல்லவன்கிற ஒரு குணம் இருக்கோ இல்லையோ, அந்த குணத்தை பிரிக்க முடியாது இல்லையோ. அதனால குணம் அவரு சரீரம், உடம்பையும் ஆத்மாவையும் தனியா பிரிக்க முடியாது, பிரிச்சுட்டாக்க அவன் இறந்துட்டான்னு அர்த்தம். சரீரவது பிருதக் சித்தி அனர்ஹ விசேரணத்தையா, பிருதக் தனியாக நிக்கிறதுக்கு அனர்ஹம்,
அருகமில்லை வெள்ளம். ஒருத்தன் வந்து நடந்து வரான், கக ஆகஸ்தரி, எவன் யார் நடந்தது அப்படின்னு கேட்டான். அதுக்கு பதில் சொன்னான், தண்டி ஆகச்சதி அப்படின்னு சொன்னான். கொம்ப வச்சுட்டு இருக்கவன் வந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னான். இது இந்த கொம்ப வச்சுட்டு இருக்கவன்றது கொம்புன்றது அவனுக்கு விசேஷமா இருக்கு. வந்தவன் என்ன பண்ணா, உட்காந்துருந்தான், உட்காந்துருச்சா கொம்பு தூக்கி தனியா வச்சுட்டான். தனியா வைக்கிறது இப்ப அவன் தண்டி இல்லை, கொம்பு தனியா பொடுத்து. அப்போ அது இந்த தண்டம் இருக்கிற கொம்பு பிரதஸ்தி அருகமா இருக்கு, தனியா இருக்கிறதுக்கு அதுக்கு முடியும். சில ரேஷனங்கள் சேர்ந்தான் இருக்கும், பிரிக்கவே முடியாது. அது எது அப்படின்னா, இந்த வெளிச்சம், ஜாதி, குணம், உடம்பு, இவைகள்லாம் சிலதெல்லாம் பிரிஞ்சு கூட இருக்கும், ஆனா விசேஷமாவும் இருக்கும். அது எது அப்படின்னாக்க, தண்டம் தடியை விஷம் வந்துட்டு இருக்கான், ஒருத்த அதோதான் யாருது, அவன் குண்டலத்தை போட்டு இருக்கான், அதனால குண்டலி தேவதத்தா, குண்டலத்தை போட்டு இருக்கிற தேவதத்தன் அப்படின்னு சொல்றோம். இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. அதனால இது சில இடங்கள்ல தனியா இருக்கிற விசேஷணங்கள் உண்டு. ஆனால் இந்த அச்சேதனமோ இந்த ஜீவனோ பரமாத்மாவோட தனியா இருக்க முடியாது, சேர்ந்தே இருப்பாவா. பிரம்மமும் ஜீவனும், பிரம்மமும் பிரபஞ்சமும் எப்பொழுதும் பிரதக்ஷிதி அனர்த்தம், பிரதக்ஷ அபிரதக்ஷித்தம்னு அர்த்தம் இது. அதனால அபிரதக்ஷித விசேஷமாவே இருக்கும். அதனால ஜீவஸ்ய பிரம்மாம்சத்த முக்தம், அங்க பிரகாஷாதிபத்தின் சூத்திரம், பிரகாஷாதிபத்து பிரகாசம் வந்து அந்த தீபத்தெல்லாம் விட்டு பிரிஞ்சிருக்காதே, அது மாதிரிதான் இந்த ஜீவனானவன் பரமாத்மா விட்டு பிரிஞ்சு இருக்க மாட்டான், விசேஷமாகவே இருப்பான் அப்படின்னு நாங்க சொல்லியிருக்கோம். அத மாதிரி ஏவம் அசித் வஸ்து நோபி, அசேதன வஸ்துவுக்கும் அப்படிதான், பிரம்மத்துக்கு விசேஷமாகவே இருக்கும், இது அம்சமாகவே இருக்கும். அதனால அசித்வாச்சி சப்தேனாபி அசித் வஸ்து விசிஷ்டம் பிரம்மையும் அபிதேயம். இப்ப நாங்க சொல்ற பட்சத்துல என்ன ஆயிடும் தெரியுமில்லையோ, இப்ப பாருங்க, அகம் மனுஷியான்னு சொன்னோம், நான் மனுஷன்னாக்க மனுஷ சப்தத்தினால் என்ன சொல்லப்பட்டது அப்படின்னாக்க, உடம்பு சொல்லப்பட்டது. அகம் அப்படின்றதுனால ஆத்மா சொல்லப்பட்டது. ஆத்மாவும் மனுஷனும் மனுஷன்ற சரீரமும் அங்க சாமானாதிகரணியமா சொல்லப்பட்டுருது. ஆனால் மனுஷன் வேற, அந்த உடம்பு வேற, ஆத்மா வேறதான், ரெண்டு வேற வேறையா இருந்தா கூட அங்க வந்து விசேன விசேஷ பாவத்தோட வந்துருத்தது, பிரிக்க முடியாத விசேன விசேஷ பாவம். அதனால மனுஷியான்னு சொன்னா கூட மனுஷ சரீரத்தோட கூடின ஆத்மா அப்படின்னு அர்த்தம் தத்துல. அதே மாதிரிதான் ஜீவன் அப்படின்னு சொன்னாக்க, ஜீவ விசிஷ்டா பரமாத்மா, ஜீவ சரீரி பரமாத்மா அப்படின்னு அர்த்தம் வந்துடுறது. அந்த மாதிரிதான் அச்சேதனம்னு சொன்னா கூட அச்சேதன விசிஷ்டா பரமாத்மா, அச்சேதன சரீரி பரமாத்மான்னு அர்த்தம் வரும். அதனால பிரம்மையும் அபிதேயம், சர்வசப்த வாச்சியத்தும் சிந்திச்சு விடுறது. அதே மாதிரி ஆத்மைவ இதகம் சர்வம், பிரம்மைவ இதகம் சர்வம், இது அபேத வியபதேசோபபத்தி, அபேதமும் சிந்திச்சு விடுத்து. ரெண்டு சேர்ந்த விசேஷ பாவம் பிரிக்க முடியாம இருக்கிறதுனால அபேத வியபதேசமும் வந்துடுத்து. இது விசேஷணம், இது விசேஷம், இது அம்சம், இது அம்சி, இது சரீரம், இது ஆத்மா அப்படின்னு சொல்றதுனால பேதமும் சித்திக்கிறது. அதனால எங்க சித்தாந்தத்தை எல்லாம் சரியா போயிடுத்து. அத சொல்ற விசேஷண விசேஷையோ ஸ்வரூப ஸ்வபாவ பேத ஜாபனாய, சுரூபம் ஸ்வபாவம் ரெண்டும் பேதம் தெரிஞ்சுக்கணும். அதுக்கோசரம்தான் விசேஷண விசேஷையோ, விசேஷணத்துக்கும் விசேஷத்துக்கும் நிஷ்கிருஷ்ய நிஷ்கர்ஷம் பண்ணி தீர்மானம் பண்ணி சொல்றது ஸ்ருதி. பேதேன வியபதேச உபபத்தியதே க்ஷரந்து அவித்யா ஷமிருதந்த வித்யா வித்யா வித்யே ஈசதே யஸ்து சோன்யா க்ஷரந்த அவித்யா பிரகிருதி அமிர்தந்த வித்யா சேதனம். இந்த வித்யை அவித்யை இது ரெண்டத்தையும் அந்யஹ சஹ
ஈஷதே. எவன் வேறுபட்டவன், சர்வலட்சணன், இந்த ஜீவனை காட்டிலும் அச்சேதனத்தை காட்டிலும் வேறுபட்டு விலட்சணமாக எழுந்திருக்கக்கூடிய எம்பெருமான் ஈஷதே ஆள்கின்றான், நேவனம் என்றான். இதை பிரம்மனோ நிர்தோஷத்தஞ்ச, பிரம்மத்துக்கு தோஷமே இல்லை அப்படின்றது இங்க சொல்லப்பட்டிருக்கு. ஆகையினால எல்லாம் சித்தமா போயிடுத்து. சர்வசத்த வாச்சத்துவம் பிரம்மத்துக்கு, அதுவும் இங்க வந்துடுத்து. ஏன் அபிரத சித்த விசேஷணங்களா இருக்கிறதுனால, பிரிக்க முடியாத விசேஷங்களா இந்த பிரபஞ்சம் இருக்கிறதுனால, இந்த சப்தத்தை சொன்னாக்க எம்பெருமானுக்கு வகையெல்லாம் விசேஷங்கள், அம்சங்கள், சரீரங்கள், அதனால சரியா போயிடுத்துன்னு சொல்லிடுறோம். அதே மாதிரி வேதமும் வந்துடுத்து, விசேஷணம் வேற விசேஷம் வேற, சேர்ந்து இருக்கிறதுனால பிரிக்கவே முடியாம இருக்கிறதுனால அபேதமும் வந்துருத்து. அதே மாதிரியாக தோஷமற்ற தன்மையும் தெரியறது. இது வேற தர்மம், அது வேற தர்மம். இது ஸ்ருதிகளே நமக்கு காமிச்சு கொடுத்துருக்குது. ஆகையால எந்த தோஷமும் இல்லை அப்படின்னு சித்தாந்தம் சாதிச்சார். கடைசி சூத்திரம் பிரதிபேதாச்ச, ஆக வாக்கியம் சவாயேஷ மகானஜ ஆத்மா அஜரஹ அமரஹ நாஸ்தி ஜரயா ஏதத் ஜீர்யதி விஜரோப மிருத்யோ அப்படின்லாம் வாக்கியம் இருக்கு. மகான் அஜ ஆத்மா, இந்த பெறப்பட்ட உயர்ந்த விபுவாக இருக்கக்கூடிய இந்த பரமாத்மா அஜரஹ, முதுமையற்றவன், வயோதிகம் அல்லாதவனுக்கு ஜரையே கிடையாது. அமரஹ, மரணமற்றவன், அதனால அவனுக்கு இருக்கிறது தேகமோ குணமோ சுபாவமோ எல்லாம் அப்ராகிருதமானது. அதனால அவனுக்கு எந்த பேதமும் இல்லை, எந்த கஷ்டமும் கிடையாது, அவனுக்கு தோஷமே கிடையாது. அது மாதிரி நாசிய ஜரையா ஏதத் ஜீர்யதி, ஜீவனுக்கு ஜரம் இருக்கு, நமக்கு இந்த கர்மாதீனமான உடம்பு இருக்கு, அதனால ஜரம் இருக்கு. ஜரம் என்ன, நரைக்கிறது, அவயோதிக தன்மை, முதுமை அப்படின்னு அர்த்தம். அதனால அவனுக்கு அந்த இதெல்லாம் கிடையாது, தோஷமே கிடையாது, அவனுக்கு வராது. அதனாலதான் விஜரோ விமிருத்யுஹு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு, ஏழ ஆத்மா அபகதமாத்மா விஜரஹ விமிருத்யுஹு விசோகா அப்படின்லாம் சொல்லப்படுத்து. இத்தியாதிபிஹி பிரம்மணஹ அசித் தர்ம பிரதிவேதாச்ச, அச்சேதனத்துக்கு எந்த தர்மம் இருக்கோ அத நிஷேதம் பண்றது. இது பிரதிவேதாச்ச விசேஷண விசேஷிய பாவீனைவ அம்சாம்சி பாவஹ, விசேஷணமாக இந்த அச்சேதனம் இருக்கும், விசேஷமாக எம்பெருமான் இருப்பான். இப்படி அம்சாம்சி பாவம் இவைகளுக்கும் உண்டு. எம்பெருமான் எப்பொழுதுமே அம்சமாக இருப்பான், இந்த அச்சேதனம் எப்பொழுதும் அம்சமாக இருக்கும். இந்த மாதிரி சொன்னாக்க அதுவும் பிரிக்க முடியாத அம்சாம்சி பாவம், விசேஷ விசேஷ பாவம். ஆகையினால எந்த தோஷமும் இல்லை. அதனால அனைத்து அச்சேதனங்களை அச்சேதனங்களால இவன் அம்சியாக எழுந்தொழிக்கிறான்னு ஒரு கல்யாண குணம். சர்வாம்சி அனைத்தும், அதுல என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, இந்த உபயலிங்காதிகரணத்துல ஜீவனுக்கு அந்தரியாமியா இருக்கானே, அதனால ஜீவனுக்கு தோஷம் வர தவியோ இந்த உடம்புக்குள்ள இருக்கிறதுனால, அந்த மாதிரி பரமாத்மாவுக்கும் வந்துருமா அப்படின்னு கேள்வி வந்தது. அது வராது அப்படின்னு சதிச்சுட்டார். இப்ப என்ன எடுத்து அச்சேதனத்தை அம்சமாக உடையவன் எம்பெருமான், அச்சேதனத்துக்கு அந்தரியாமி தான் அர்த்தம். அப்ப அச்சேதன தர்மங்கள் இவனுக்கு வந்துருமா, அது வராது. அதனால இது கல்யாண குணம். எம்பெருமானுக்கு ஜீவ சம்பந்தமான ஹேயங்களோ அச்சேதன சம்பந்தமான ஹேயங்களோ எதுவுமே வராது. என்னைக்குமே சுத்தப்படிக்க இருக்கிற மாதிரி அனந்த கல்யாண குணங்களோடையே எழுந்துள்ள இருக்கிறான் அப்படின்றது இந்த அதிகரணத்தினுடைய சாரம். அச்சேதனமான வஸ்து பகவானுக்கு அம்சமா இருக்கு அப்படின்னு சாதிக்கிறது, அதனுடைய பலிதம் இது அப்படின்னு சொல்லிட்டு இந்த அதிகரணத்தை முடிக்கிறார் சூத்திரகாரர். அஸ்வத் குரு பரம்பராயே மகா.